ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு, ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து 25 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னும் ஒரு 5 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து 14 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 15 நாள் ஆயிரும். ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு. அடுத்து பார்த்தோம்னா மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 17 நாள் ஆச்சு, அதாவது மாதத்தில் 14 மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக ஆயிரும் நண்பா. அடுத்து பார்த்தோம்னா மூணாம் நம்பர் சி போல் வந்து 3 நாள் ஆச்சு. அடுத்தது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். நாலாம் நம்பர் பி போல் வந்து 30 நாள் ஆச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதமாக ஆயிடுச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து. நாலாம் நம்பர் சி போல் வந்து 9 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் 14 ஆயிரும். நாலாம் நம்பர் சி போல் வந்து. அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்னைக்கு மினி கொடுத்துக்கிறாங்க. அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து 5 நாள் ஆச்சு, அதாவது இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு நண்பா. ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு. அடுத்து ஆறாம் நம்பர் பி போல் வந்து 13 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். ஆறாம் நம்பர் சி போல் வந்து 12 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 4 நாள் ஆச்சு. ஏழாம் நம்பர் பி போல் வந்து 8 நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஏழாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு வினியும் கொடுத்துக்கிறாங்க. எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 18 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் 14 மேலே ஆயிடுச்சு. எட்டாம் நம்பர் பி போல் வந்து 3 நாள் ஆச்சு. எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 9 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னும் 6 நாள் சேர்த்துன்னா மாதத்தில் 14 ஆயிரும். ஒன்பதாம் நம்பர் சி பி போல்டில் வந்து 4 நாள் ஆச்சு. ஒன்பதாம் நம்பர் சி போல்டில் வந்து 6 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு. ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து 5 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு. ஜீரோ பார்த்தோம்னா பி போல்டு இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க. ஜீரோ பார்த்தோம்னா சி போல்டு பார்த்தோம்னா 7 நம்பர் 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு நண்பா. இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்டு 5 நம்பர், பி போல்டில் பார்த்தோம்னா 0, சி போல் 7 நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 502 நேற்று கொடுத்த நம்பர். இன்றைக்கி கொடுத்த நம்பர் பாருங்கள் 507, அதுவும் மாதம் கடைசிங்காட்டி 31ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தோம்னா 507. இந்த கடைசியில் இருக்கிற ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி, ரெண்டாம் நம்பர் போதோ 7 நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே கொடுத்துக்கிறாங்க. ஏபி போர்டு அப்படியே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, நேற்று கொடுத்தது அப்படியே கொடுத்துக்கிறாங்க. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது அது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாளாக கொடுக்காத நம்பரை தான் கொடுக்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா பி போர்டில் 4 நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி, சி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏ போர்டில் என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி தொடக்கத்தில் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக எந்த நம்பர் வரலையோ அந்த நம்பர் தான் கொடுக்க போகிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது பெருக்கல் முறையில் 380 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம், அதாவது 765 பெருக்கல் 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 765 பெருக்கல் 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 290 700, இதில் கடைசிக்கு முன் நம்பர் 700 நோட் பண்ணிக்கிறோம். 700 இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு, அதாவது 006. ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 006 பெருக்கல் 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 006 பெருக்கல் 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 228 0, இதில் பார்த்தோம்னா கடைசியில் கம்பு நம்பர் 280 நோட் பண்ணிக்கிறோம். 280 ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 150 ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 150 பெருக்கள் 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 150 பெருக்கள் 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 570 0, இதில் கடைசி இருக்கும் நம்ம 000 நோட் பண்ணிக்கிறோம். 000. அடுத்து பார்த்தோம்னா 484 பெருக்கள் 380 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 484 பெருக்கள் 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 183 920, இதில் கடைசிக்கு முன் நம்பர் 920 நோட் பண்ணிக்கிறோம். 920. ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 934 ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 934 பெருக்கள் 380 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 934 பெருக்கள் 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 354 920, இதில் கடைசிக்கு முன் நம்பர் 920 நோட் பண்ணிக்கிறோம். 920. அடுத்து பார்த்தோம்னா
177 × 380 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 177 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 672 இதில் கடைசிக்கு நம்பர் 260 நோட் பண்ணிக்கிறோம். 260 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு, ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 020 ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு, ரெண்டாம் நம்பர் பி போலியில் பாஸ் ஆயிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னு நண்பா. 020 × 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 020 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 760 இதில் கடைசிக்கு நம்பர் 600 நோட் பண்ணிக்கிறோம். 600 அடுத்து பார்த்தோம்னா 159 × 380 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 159 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 604 இதில் கடைசிக்கு நம்பர் 420 நோட் பண்ணிக்கிறோம். 420 ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 015 ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்டில் பாஸ் ஆயிருக்கு. 015 × 380 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 015 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 570 இதில் கடைசிக்கு நம்பர் 700 நோட் பண்ணிக்கிறோம். 700 இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 797 ஏழாம் நம்பர் ஏ போல்லையும் சி போல்லையும் பாஸ் ஆயிருக்கு. 797 × 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 797 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 302 × 860 இதில் கடைசிக்கு நம்பர் 860 நோட் பண்ணிக்கிறோம். 860 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் 683 ஆறாம் நம்பர் ஏ போலையும் எட்டாம் நம்பர் பி போலையும் பாஸ் ஆயிருக்கு. 683 × 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 683 × 380 கால்குலேட் பண்ணோம்னா 259 × 540 இதில் பார்த்தோம்னா கடைசியிலுக்கு முன்னவர் 540 நோட் பண்ணிக்கிறோம். 540 அடுத்து பார்த்தோம்னா 618 × 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 618 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 234 × 840 இதில் கடைசிக்கு முன்னவர் 840 நோட் பண்ணிக்கிறோம். 840 ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 502 ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 502 × 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 502 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 190 × 760 இதில் கடைசியிலுக்கு நம்பர் 760 நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 760 இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. ஏழாம் நம்பரும் ஜீரோவும் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் 507 ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டிலையும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டிலையும் பாஸ் ஆயிருக்கு. அதாவது பிசி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 507 × 380 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 507 × 380 இதை கால்குலேட் பண்ணோம்னா 192 × 660 இதில் பார்த்தோம்னா முதல் இருக்கிற மூணு நம்பர் 192 நோட் பண்ணிக்கிறோம். 192 இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நண்பா, ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா அதாவது ஏசி போர்டில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கொடுப்பாங்க, இல்லைனா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி கொடுத்த, இன்றைக்கி கொடுத்த நம்பரும் அதுக்கு அடுத்த நாள் கொடுத்த நம்பரும் ஒரே மாதிரியே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ ஏ போலியும் சரி சி போலியும் ஒரே நம்பராக இருக்குது, இல்லைனா இந்த இப்போ பாருங்கள் இதில் ஆறாம் நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி 502 × 507 மாத கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே நம்பரை போய் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டே பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. ஒன்றாந்தேதி பார்ப்போம், ஏன்னா ஒன்றாந்தேதி வரும்போது எப்பவுமே கொடுக்காத நம்பரை இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா, இதிலிருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.